அப்புறம் சத்யா, இல்ல ஒரே தேசபக்தி வாரமா இருக்கு போல. டிசி தங்க அமெரிக்கால வாங்கினதா? அமெரிக்கா தான் தேசபக்தி. டவுசரு டவுசரும் பிரான்ஸ் தேசபக்தி உணர்வாக வந்து அவர் தேசியவாதி. என்ன சாதாரண விஷயமா கேட்டீங்க நீங்க? அவர் பயங்கரமான தேசியவாதிங்க. மிலிட்டரி சார் வேணுமா? இல்லப்பா, அது இல்லப்பா. அதாவது அவர் வந்து ஒரு வாட்ச் ஒன்று கட்டிருக்காப்ல. கண்டுபிடிச்சு எடுத்து போட்டாங்க. அது வந்து நம்மளால கண்டுபிடிச்சு எடுத்து போட்டாங்க. அது வந்து அந்த வாட்ச் ஓவாயாமா? நேரம் பகுதி இருக்குடா. இல்ல இல்ல, அதாவது அஞ்சு லட்சம் தங்கத்துல இருக்கும்போது. இப்ப அதெல்லாம் விடுங்க. இப்ப 5 லட்சம் கொடுத்து நீங்க வாட்ச் வாங்கினாலும் நீ கிழிஞ்ச விஷயத்தை பார்த்துதான் வெளில கிளம்ப போற. உனக்கு என்ன மாணவுக்கு வாட்ச்னு கேக்குறேன். வாடகை 10 மாசம் சேமிச்சு வச்சா எவ்வளவு? 20-25 லட்சம். அழகா நீங்க சென்னைக்கு மிக மிக அருகில் திண்டுக்கல் கிடைக்கும். அப்புறம் 10 மாசம் சேர்த்தீங்கன்னா ஆட் ஆஃப் தி சிட்டிலேயே நீங்க வாங்கலாம். டபுள் பெட்ரூம் அருமையான பிளாட்டை வாங்கலாம். மாசம் 2 லட்சம் ஓவாய் கொடுத்து வாங்கிட்டு இளைய தமிழ் பிள்ளை இங்கிட்டு 100 தொடர்த்தர் இருக்காப்ல. அவர் வந்து இவர் தான் நம்ம விவசாயி. நான் வந்து ஆடு வளர்க்குறேன், கோழி வளர்க்குறேன், ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா மாடு வளர்த்தான்னு சொல்லிட்டு அண்ணாமலையை வளர்த்தானு சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க வந்து ஒரு 3.5 லட்சம் ஓவாய். வாட்சுக்கு என்னப்பா பிரச்சனை எடுத்து போட்டோம்னாக்கா அந்த வாட்சோட விலை 5 லட்சம் ஓவாய். அது எங்கே வாங்கினதுனா அவரே சொல்கிறாப்லாம்னா அந்த வந்து எனக்கு தேசபக்தி ரொம்ப அதிகம்னா அவர் தேசம் என்ன கோட்ஸ் அது என்ன கோட்ஸ் அது கோட்ஸ்லாம் கிடையாது. இந்த ரஃபேல்ல சொல்லிட்டு விமானம் வாங்கினாங்க பார்த்தீங்களா? எப்போ வாங்கினாங்க தெரியாத பழகு. அது ரஃபேல்னு சொல்லிட்டு அந்த போர் விமானம் வாங்கினாங்க பாரு. அந்த போர் விமானம் வாங்கும் பொழுது அதற்காக கிஃப்டாக கொடுக்கப்பட்ட வாட்சாமா அது. அதில் 100 விஷயம் என்ன தெரியுமா? இந்த போர் விமானம் நம்மளுக்கு வாங்கினாங்க இல்ல, அதுக்கு முன்னாடியே அந்த வாட்சை தயாரிச்சாமா. அது காங்கிரஸ் இல்லப்பா, அது வேற. இப்ப அந்த வாட்ச் மெட்டர்னாக்கா போர் விமானம் வாங்குறாங்க, அதுக்கு முன்னாடியே அந்த வாட்ச் வந்து தயாரிக்கப்பட்டுருச்சு. அது லிமிடெட் எடிஷன் தான், ஒரு 500 வாட்ச் தான் போட்டிருக்காங்க. அப்படின்னாங்க லிமிடெட் எடிஷன் அப்படிதான் போடுவாங்க. அப்படிதான் போடுவாங்க. அதுவும் ஏன் போட்டிருக்காங்கன்னா ரஃபேல் விமானம் தயாரி கம்பெனி டசால்ட் அந்த நிறுவனத்துல 50வது ஆண்டு நிறைவு விடா. அதை பாராட்டும் வகையில பொன்னுள்ள ஆண்டு நம்ம ஊர்ல விஜய் வச்சு தான் கூப்பிட்டு வச்சு பொன்னுள்ள ஆண்டு நடத்துவாங்க பார்த்தீங்களா? முதல்ல ஒரு பிறந்த நாள் நடத்துவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பிறந்த நாள் விழா வளைவு கட்டிட கட்டுவாங்கல்ல. அந்த மாதிரி இல்ல வேண்டாங்க, அவர் 500 வாட்ச் அடிச்சு நினைவா தட்டி விடுங்க அப்படின்னு நினைச்சிருக்காங்க. இப்ப லிமிடெட் வாட்ச்னாக்கா கிட்டத்தட்ட 2015 நம்ம அடிச்சிருக்காங்க நினைக்கிறேன். உத்தம இப்ப அப்படிதான் நினைக்கிறேன். அப்படின்னாக்கா இத்தனை வருஷம் உங்களுக்கு அந்த வாட்ச் வந்து இருக்காது. அடிச்ச உடனே அதெல்லாம் பீஸ் பீஸா பறந்து போயிருக்கும். இந்த நம்ம நியூ இயர் காலண்டர் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி அடிச்சு தள்ளிருப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கறது. அப்ப இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கனாக்கா அந்த வாட்ச் வந்து இப்ப வரல, முன்னாடியே வந்திருக்கு. அப்ப யாரா கொடுத்துருக்காங்க? யாரு கொடுத்தா உனக்கு அந்த வாட்சை? யாரு கொடுத்தா? ரஃபேல் யாரா கொடுத்தா உனக்கு? காங்கிரஸ் பீரியட்ல தான் அந்த ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க. காங்கிரஸ் பீரியட்லயும் பிஜேபி என்ன வித்தியாசம்னா, காங்கிரஸ் பீரியட்ல ஒரு விமானம் வந்து 500 கோடி ரூபாய்க்கு போட்டுருப்பாங்க. அதான் இப்ப சொல்ல வரேன். என்ன கிட்டத்தட்ட 20 விமானம் கிட்டத்தட்ட நாங்க நேரடியா வாங்கிக்கிற முழு விமானமா வாங்கிக்கோ. அதை வாங்கிக்கிட்டு மேல 100க்கு மேற்பட்ட விமானங்கள் தேவைப்படுது. அதை வந்து உங்க டெக்னாலஜி என்கிட்ட கொடுங்க. எங்ககிட்ட ஒரு கம்பெனி இருக்கு, HAL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. ஆமா, பழகிக்கு. எங்ககிட்ட ஒரு கம்பெனி இருக்கு, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். நாங்க ஒன்று வச்சிருக்கோம். இங்க அழகுல வந்து அந்த கில்லாடி கீரவடைகள் பயங்கரமா இன்ஜினியரிங் வீடு கட்டுறது அதெல்லாம் பயங்கரமா பண்ணுவாங்க. அதனால எங்கள்கிட்ட கொடுத்தா எங்க ஆளுகள் வச்சு ரெடி பண்ணிக்கிறேன். அது எங்களோட பொதுத்துறை நிறுவனம்.
காசு எங்களுக்கு கம்மியாக தான் செலவாகும், அதனால நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஓகே ஒரு டீலிங்க்கு வர சொன்னது. காங்கிரஸ் பிரிவு, காங்கிரஸ் நேரு 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 காங்கிரஸ்னால நேரு தான் வராது. காங்கிரஸ் பிரிவு போட போட்ட ஒப்பந்தம் அது. இப்போ என்னன்னாக்கா அதுக்கப்புறம் பிஜேபி வருதா, பிஜேபி வந்து ஒப்பந்தத்தை இது பண்ணுறாங்க வேற ஒப்பந்தம் 400 கோடி ரூபாய்க்கு போட்டு முடிக்கிறோம். இது எப்படின்னாக்கா நம்ம அந்த கவுண்டர் மணி கவுண்டர் தெரியல முடியாது. அதான்ப்பா எப்பா அண்ணா போனேன் உங்க வீட்டில் உங்க சம்சாரம் உங்க சம்சாரம் சோறு இல்லைண்டாங்க ஐயா. அவர் என்ன சொல்றது வா என்னடி சொன்ன உண்டு சோறு இல்லைண்ட நான் சொல்றேன் சோறு இல்லை போடா போடா. காங்கிரஸ் என்ன 500 கோடி ரூபாய்க்கு போடுறது, நான் போடுறேன்டா 1600 கோடி ரூபா. என்ன நினைச்சிட்டு இருக்கு பிஜேபி என்ன சாதாரணம் நினைச்சிட்டு இருக்க நீ என்னப்பா 500 கோடி 1000 கோடி டிஃபரன்ஸ் இருக்குப்பா. காங்கிரஸ் மாதிரி பிஜேபி என்ன பிச்சைக்கார கட்சி நினைச்ச நீ, பாஜக ஆளுகிற நாடுறது காசு என் வீட்டு காசு என் வீட்டு காசு தான் எனக்கு என்ன பிளான் போட்டிருக்காங்க இவர ஜி வந்து 1600 கோடி ரூபாய்க்கு ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமாக அறிவை பயன்படுத்தி சிந்தனைவாதியாக இவ்வளவு கோடி ரூபாய்க்கு உன்னை கொண்டு வந்திருக்காருனாக்கா அப்ப மின்னடிக்கும் இப்பக்கு என்ன டிஃபரன்ஸ் என்ன ஆட் பண்ணிருக்காங்க. ஆமா அது ஒரு பெரிய ஒரு இது இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி 1100 கோடி எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கிருக்காங்கனாக்கா 3 சீட் எக்ஸ்ட்ரா அதெல்லாம் இல்ல ஒய்ஃபை முன்னாடி ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கி மாட்டி எடுத்துட்டு வந்துட்டாங்க நம்ம மாளிகை அதுக்கு 1000 கோடியா ஏங்க என்ன விளையாடுறீங்களா நீங்க. அந்த இப்போ போர் விமானம் போர் செய்ய போதுனாக்கா அங்கே வந்து எதிரிகளை சந்திக்கணும், குண்டுகளை போடணும், குண்டு வர குண்டை தடுக்கணும், வாங்கி திரும்ப வீசணும், ஏகப்பட்ட வேலைகள் இருக்குங்க. அப்போ நீங்கள் எலுமிச்சம்பழத்தை கட்டி 4-5 பூஜைகளை ஓமத்தை போட்டாலும் சரியாக வரும். அதுக்கு 1100 கோடி ரூபா ஒரு ஒரு சேர்த்து தான் அந்த கணக்கு. ஆமாம் விளாடு ஏங்க நீங்கள் போர் விமானம் வாங்கிடுவீங்க சண்டை போடுறப்ப அதை வந்து இப்போ காப்பாற்ற சண்டை போட போது எதிரிகளை காப்பாற்று எதிரிகிட்ட வந்து காப்பாற்றிக்கணும்ல நம்ம எலுமிச்சம்பழம் காப்பாற்ற போகுது எலுமிச்சம்பழம் அது முன்னாடி தொங்கணும்ல அதை காங்கிரஸ்காரங்க மறந்துட்டாங்க. இப்போ அதுக்கு தனியாக பிடிச்சி பில்லை போட்டோம்னாக்கா அதுக்கு எலுமிச்சம்பழம் கட்டுறது 1100 கோடி ரூபா. ஓஹோ சாதாரண விஷயம் இல்லை சித்தியா, நீங்களும் நல்லா பில்லாக இது பண்ணாதீங்க. அதுக்கு வந்து 1100 கோடி ரூபா போட்டு அவ்வளோ வாங்கியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் தான் இதில் 100 விஷயம்னாக்கா இப்போ இவ்வளோ இது ஊழல் நடந்திருக்கு, இவ்வளோ பெரிய பெரிய விஷயம் ஆகுது. 1100 கோடி ரூபானாக்கா எப்படி நீ கணக்கை கொண்டான்னு சொல்லிட்டு நம்மளால் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்க ஆரம்பித்தோடனே அவங்க ஊரில் சும்மா இருப்பாங்களா, அவங்க ஊரில் அந்த ஊழலை தடுக்கிறதுக்குன்னே ஒரு நிறுவனம். ஆமாம் இப்போ இப்போ இங்கே எப்படி நம்ம புலனாய் புலி ஜவுக்கு ஜங்கர் இருக்கா என்ன அவர் என்ன புலனாய் புலி அவர் நீ தான் சொல்லிட்டு தெரியுது புலனாய் புலின்னு வேற என்ன புலி அவர் தனி மாதிரி புலி புலிகேசு புலி புலிகாம புலி தான் அது. அங்கே நிறுவனம்னா சிபிசிஐடி மாதிரி சிபிஐ மாதிரி ஊழல் தடுப்பு பிரிவு ஏதோ ஒன்று இருந்திருக்கலாம். ஆ அதான் நம்மளுக்கு புரியறதுக்காக சொன்னேன் அப்படியே அப்படி எப்படி சொல்லுவேன் நீ அவர் தனி மனுஷன்டா. இப்போ நான் எப்படி கனெக்ட் பண்ணுறேன் பாரு ஓகே இப்போ அந்த மாதிரி அங்கே ஒரு ஊழல் தடுப்பு ஒரு ஏபிசிடி ஒரு போலீஸ் அந்த போலீஸ் வந்து கணக்கு கேமிக்குது கணக்கு கேட்குது எப்பா இங்கே வாங்கிட்ட அசால்ட் இங்கே வாங்க நீங்கள் தானே கொடுத்தீங்க பெரிய ஊழல்னு சொல்லிட்டு இங்கே பிரச்சனை பண்ணுறாங்க நாடாளுமன்றத்தில் அதனால் என்ன கணக்கு எடுத்து போடும் முதல்ல அப்படின்னு கேட்குறேன். கணக்கு போனேன்னா அவங்க கேட்டனே கடுப்பாகிட்டாங்க டசால்ட் காரவங்கயோ மஞ்சப்படினூறு குங்குமம் 200 உளுத்தம்பருப்பு தோட பருப்பு எல்லாம் கலந்தா இருக்கு இதுக்கப்பா இடத்துல போக்குவரத்து ஒரு 10 கோடி ரூபா போட்டிருக்குன்னு சொல்லி கேட்குறாப்புல போக்குவரத்து 10 கோடி ரூபா போக்குவரத்து என்னப்பா அது இல்லைங்க இந்த மாதிரி வந்து அங்கே கேட்டாங்க அந்த புரோட்டோடைப்னு சொல்லுவாங்க முன்னாடினாக்கா ஒரு கார் ஏதோ ஒன்று வடிவமைக்கிறாங்கனாக்கா ஆமாம் ஒரு மாடல் ஒன்று வைப்பாங்கல்ல அந்த மாதிரி இந்த ரஃபேலுக்கு வந்து ஒரு மாடல் புரோட்டோடைப் ஒன்று அது ஒரு பீஸே வந்து கார் அளவுக்கு கார் சைஸுக்கு பண்ணியிருக்காங்க அதுவே சம் லேக்ஸ் சொல்கிறாங்க. அப்போ நம்பர் ஆஃப் குவான்டிட்டி போகும்பொழுது 10 கோடி ரூபா பில்லு போட்டிருக்காங்க. 10 கோடி ரூபா பில்லு போட்டிருக்கீங்க சரி இதை முதல்ல வாங்கிட்டு போய் அங்கே இதெல்லாம் இதெல்லாம் எடுத்துட்டு போனாங்களா அங்கே போய் இந்த ராக்கெட்லாம் விட்டு இல்லையா ஒருத்தருக்கு வரலையா பில்லு மட்டும் போட்டு கொடுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஆளுங்க ஒன்றும் வரலங்கய்யா அதனால பில்லு போட்டதை போட்டு கொட்டேஷன் அது என்னது போக்குவரத்து செலவா போக்குவரத்து செலவு அப்படின்னு என்ன எனக்கு புரியல ஒன்றும் இல்லை புரோக்கர் கமிஷன் அதனால தான் சொன்னால் ஜவுக்கு சங்கரன் கொடுக்குற கமிஷன் இருக்குல்ல அந்த ஜவுக்கு செலவு அதான் அப்படியே ஜவுக்கு சங்கரன் கொடுக்குற கமிஷனை
போக்குவரத்து சரிப்பா, இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறது அங்கே, அப்புறம் இந்த ஆப்செட் எக்யூப்செட் பாங்க, அதுக்கு பேர் அதுக்கு இங்கே இந்தியாவுக்குள்ள யாருக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னாக்கா நம்ம ஆளு ரிலையன்ஸுக்கு. ரிலையன்ஸ் கம்பெனி ரிலையன்ஸா? ஆ, போன தயாரிக்கிறவன். ஏப்பா அதான்ப்பா அவனு கேட்டிருக்கான், ரிலையன்ஸ் தான். ஏப்பா என்னப்பா திடீர்னு பிடிச்சி போர் விமானம் தயாரிக்கிறவனுக்கும் போன தயாரிக்கிறேன் என்ன என்ன அந்த ரைமிங் வருது பாருங்க. ஏப்பா நீ சம்பந்தம் இருக்கு, நீ போனே தயாரிக்கிற போர் விமானம் தயாரிக்க மாட்டியா? இங்கேவா நான் கத்துறவா, அது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல. தொலைநோக்கு பார்வை நீங்க பாக்கணும். அதாவது அவர் வந்து அதுல நட்டமாயி அதுல வந்து போண்டியான கம்பெனி, இதுல எங்களுக்கு அதுல வந்து அன்பிட்டான ஒரு கம்பெனி, அவனை கூப்பிட்டு ஒரு உத்வேகம் கொடுக்கிறது. நீங்க வந்து நீங்க இது பண்ண கூடாது, 10,000 கோடி இழந்துட்டீங்க, வர கடன் அங்க செலுத்த முடியல, திரும்ப நான் உங்களுக்கு தொழில் தரேன், கொடுத்துறேன். நீங்க வந்து மேல வரணும், மேல வரணும், நீங்களா வரணும், நீங்களா தேசியவாதி மேல வரணும்னு சொல்லி அவரை ஊக்கப்படுத்தி அவரை கொண்டாந்து கொடுத்து அவரை என்கரேஜ் பண்ணிருக்காரு சத்யா. இது நிறைய தேச விரோதிகள் என்ன பண்றாங்கனாக்கா, இவருக்கு எதுக்கு கொடுத்தீங்க, அவரு பாலா போனவர், அவருக்கு என்ன தெரியும், அதுல என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தவறான விஷயம் இல்லையாது, அவரை என்கரேஜ் பண்ணி கொடுத்துருக்காப்ல. இல்ல அது போர் விமானம் போன் தருகிறோம். இப்ப இந்த மோர்வி பாலம் இடிஞ்சதுல இந்தியர்கள் தேசப்பற்று உள்ளவங்க திரும்ப அவர் டீயே விக்கிறதுக்கான ஏதாவது வழிகள் இருக்கா? இல்ல இல்ல, எனக்கு நல்ல டீ குடிக்கணும்ல, நம்ம அதுக்காக சொல்றேன். சிறப்பா வந்து டீயே வித்தனுக்கு நாட்டை வைக்க தெரியாதா? இல்லை, பழைய டைலாக் தான், இருந்தாலும் தேவைப்படுமென்னு சொல்லி போட்டேன் இடையில. இப்போ என்னன்னாக்கா, இப்போ அந்த ரிலையன்ஸ் கம்பெனி பற்றி கொடுக்குறாங்க. சரி, ரிலையன்ஸ் கம்பெனியை வந்து அந்த ஸ்பேர் பார்ட்ஸு டயரு பஞ்சர் ஒட்டுறது அந்த வெள்ளம் அவங்க பார்க்குறாங்க. சரிப்பா, அதுக்கு சில பல கோடிகள் ஆகும் இல்லையா, மில்லியன்ஸில் அதுக்கெலாம் செலவாகும் ஆகணும்னாக்கா, அப்போ யார் முழு காசையும் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறான் அப்படின்னாக்கா, முழு காசையும் ரிலையன்ஸே பண்ணல. அந்த ரஃபேல் விமானம் டசால்ட் தயாரிச்சாங்கல்ல, அவங்களே ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து இந்த கம்பெனியில் ரிலையன்ஸ் போட மட்டும் மாட்டிக்கிட்டு உள்ள 96% பங்கு அங்கேருந்து வந்தவர், அவங்க காசு அவரே வந்து அவரே கூப்பிட்டு உட்காராச்சு. ஐயா நீங்கள் வாங்க சொல்லிட்டு அவரே கூப்பிட்டு வச்சு, வெறும் 4% மட்டும் நம்மளால் ரிலையன்ஸ் போட்டது. 96+4 100 முடிஞ்சிருந்தா டோட்டல் முடிஞ்சிச்சு. அவங்க 96, இவருக்கு 4. ஆமாம், வெறும் போட மட்டும் மாட்டிக்கிட்டு கம்பெனி ஆரம்பிச்சு விட்டது தான் நம்ம வச்சு. அதாவது மேலே வரணும், இவங்கெல்லாம் மேலே வரணும் அப்படிங்கிறது. இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரும், எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இந்த ரிலையன்ஸ் வந்து எதுக்கு உள்ளே போகிறாப்புல அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. இங்கதான் இன்னொரு ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னது? அந்த ரஃபேல் விமானம் கொடுத்தாங்க பத்தியா? ஆமா, அந்த பிரான்ஸ் நாட்டில் உள்ள ஜி இருக்காருல்ல, அந்த ஊர்ல டிமான்டேஷன் கொண்டு வந்து, அந்த ஊர்ல ஜிஎஸ்டி கொண்டு வந்து, அதெல்லாம் தெரியல. நீ இல்ல இல்ல, புரியுங்கிறதுக்காக சொல்றேன். அப்படி அங்க உள்ள ஜியுடைய அங்க உள்ள கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்க பத்தியா, அந்த கேர்ள் ஃபிரெண்ட் ஒரு ஆக்ட்ரஸ், அவங்க ஒரு படத்துல நடிக்கணும், அந்த படத்துக்கான ப்ரொடியூசர் கிடைக்கல, அந்த இளிச்சவா யார் அப்படின்னு தெரியும் போலதான் இந்த இருக்காப்புல ரிலையன்ஸ் கூப்பிட்டு, ஏப்பா நீ அதை எடுத்துக்க, அதை நீ எடுத்துக்க, ஆண்டு நிறைவிடா அவங்களை ஊக்கப்படுத்தும் வகையில தெம்பூட்டு விதமாக பொருளாக அந்த ஆமா 500 வாட்சை தயாரிச்சு விட்டுருக்காங்க. அதில் 149வது வாட்சு தான் நம்ம அண்ணாமலை அவர்களுக்கு வந்து சேர்ந்துருக்கு. இப்போ நமக்கு என்ன டவுட்னாக்கா, இதில் புறா கொண்டு வந்த தூது ஒன்று இருக்குது. அதாவது இந்த 500 வாட்சை வந்து இந்த இளிச்ச வாயை வந்து வாங்கிட்டு போனாங்க. 500 வாட்சி இந்தியாவுக்கு தானே? அதுதான் சாச்சா, இந்த 500 கோடி ரூபா கொடுத்து ரஃபேல் விமானம் வாங்குறேங்கிறதான், 1,600 கோடி ரூபா நான் கொடுத்து வாங்குறேன் ஒரு மடப்பையன் வந்தான் பார்த்தியா, அந்த வாத்து மடையனுக்கு இந்த வாட்சி மடையனை அனுப்பிச்சு விட்ருக்குன்னு சொல்லி ஒரு 500 வாட்சி அனுப்பிச்சு விட்ருக்கீங்க.
புரியுதா? அதாங்க இப்ப நம்ம பொருள் வாங்குவோம் மளிகை கடையில, ஆமா, இப்ப பொங்கல் எங்கள வந்தாக்க காலண்டர் கொடுப்பாங்க. பிதாமங்கல்ல வரும்ல ஏலம் போடுவாப்புல ரூபாய்க்குறாப்புல அதாவது நான் வந்து நான் தேசியவாதிங்கண்ணா, அந்த ரஃபேல் விமானத்துல உட்காந்து ஓட்டணும்னு ரொம்ப நாள் ஆசை. பைலட் ஆயிட்டு போ, ஏன் உசுர வாங்குற? அதான் நான் எனக்கு அந்த குடுப்பணம் இல்லைங்கண்ணா. படிச்சு படிச்சாதான்டா வரும். அதனாலதான் நான் என்ன பண்றேங்கன்னா, அந்த ரஃபேல் விமானம் தயாரிச்சாங்கல்ல, அதுல சதறி போனா விழுந்தது கிழந்தது எல்லாம் இருக்கும்ல, அந்த உதிரி பாகத்துல தயாரிச்ச ஒரு வாட்சுங்கண்ணா இது. ஆனா அது பிரான்ஸ் தொழில்நுட்பங்களா? அது இருந்தாலும் அது நம்ம நாட்டுக்கு வந்துருச்சு இல்ல அந்த விமானம். அதனால தேசியவாதியாக நான் அந்த விமானத்தை வந்து ரொம்ப லைக் பண்றேன், லவ் பண்றேன். அதனால அதை ஓட்ட முடியலங்கிற காரணத்தினால இந்த வாட்சை வச்சு நான் ஓட்டிட்டு இருக்கேன்ண்ணா. என்ன இருந்திருக்கும் சத்தியா? அப்படி இல்லாம அப்புறம் அண்ணன் எப்படி இத்தனை வீடியோக்கள் எடுத்து எனக்கு நம்ம இந்த வீடியோ வித்த காசு தான் வாங்கிருப்பாரோ. இதுல இந்த போட்டோடனே கீழே சங்கில் வந்து முட்டுறாங்க பாரு, அது உங்களுக்கு தெரியாது. 3.5 லட்சம் வாட்சினாக்கா சாதாரணமா நினைக்காதீங்க. இங்க இருந்துகிட்டே ரஃபேல் விமானத்தை அந்த வாட்ச் மூலமா ஆபரேட் பண்ணலாமா? இப்படி அமுக்குனாக்க அந்த விமானம் போய் சொன்ன இடத்துல போய் முட்டுமா? அப்படியா? கமெண்ட்ல போய் படிச்சு பார்த்தாக்க கரும பிடிச்ச வேண்டாம், உண்மையிலேயே சோர்ந்தாதீங்கலாம் மாட்டு சாணி வச்சு. புஷ்ப விமானத்துல பயன்படுத்துவாங்க, சங்கு சக்கரம், வேலு, அம்புலாம் பயன்படுத்துவாங்க இல்ல? ஒருவேளை விட்டா வந்து குறி கரெக்டா அடிக்கும் இருக்கு அப்படியே சொல்லி சில உருட்டுகள் உருட்டிட்டு இருக்காங்க. அதான் இந்த வாட்ச் சரிப்பா, அது பிரான்ஸ் நாட்டில் தயாரிச்சு. இதுக்கும் தேசபக்தி என்ன பண்ணாக்கா, கண்ணீர் விட்டு கதறான், உருள்றான், பொருள்றான். டே, தேசபக்திக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அல்லாடா தேசபக்திக்கு அண்ணா சரிப்பா, காபி சாப்பிட்டீங்களா? டிஃபன் சாப்பிட்டீங்களா? சரி, இருந்து தொலைஞ்சிட்டு போ, உன்னை யாரும் கேட்கல. அந்த வாட்ச் அண்ணாலாம் தேசபக்திங்கண்ணா, தேசபக்திங்கண்ணா. சரி, அப்பவே ஏதாவது நீ சும்மா இருக்கணும் முதல்ல, இந்த மாதிரி வேலையெல்லாம் கிளப்பி விட்டது யாரு? ஏ, இந்த வாட்ச் வந்து அந்த மேட்டர் உள்ள வாட்சு, அது எப்படி வந்துச்சு? அந்த மேட்டர் உள்ள வாட்சா? அது என்ன நமக்கு தெரியல. அந்த ஜிஜிகள் ஏப்பா, அந்த ஜிஜிகள் கூட போடி பேச வந்து வீடியோ அத வந்துச்சா இல்லையா? அத வீடியோ முடிவுல நம்ம அண்ணட்ட ஒரு கோரிக்கை வைப்போம். அண்ணன் அண்ணா, ரெண்டு மூணு வீடியோக்களை இறக்கிடு, ரொம்ப ட்ரை ஆகி கிடக்கு ஏரியா, கொஞ்சம் பிக்கப் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்போம். இப்போ என்னன்னாக்கா, அந்த வீடியோக்கள் வந்து இந்த இதா வீடியோக்கள்லேயே போகுது. இந்த வாட்ச் பத்திர மேட்டர் எப்படி லீக் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் லீக் ஒன்றும் இல்லை. அண்ணனுக்கு பிடிக்காத ஒரு டீமு அண்ணன் கட்சிக்குள்ள இருக்கும்ல, அப்படியாப்பட்ட அந்த டீம்லேருந்து முக்கியமான ஒரு நபர் ரொட்டி பட்டி, அது அப்படி பரவி அங்கிட்டு வந்து இப்படி வந்து ஏகப்பட்ட இன்பாக்ஸுகள் வந்து இப்படி தான் கிளம்பிறங்கிருக்கு. அதனால் இப்படியா? சரிப்பா, தேசபக்திக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னாக்கா, அண்ணா என்னால் ஓட்ட முடியலங்கண்ணா, அதனால நான் வந்துங்கன்னா அந்த வாட்சை கட்டிங்கன்னா. இல்லை, எனக்கு என்னன்னா, 5 லட்சம் ரூபா அந்த வாட்ச் நீ வாங்கினு சொல்கிற இல்லை, ஒழுங்கு மரியாதையா? ரசீது, ரசீது, ரசீது எங்க? ரசீது எங்க? ரசீது எடுத்துட்டு வா, ரசீது கிணறு விட்டு ரசீது காமிச்சா முடிஞ்சு போய் சொல்லி. நீ ஒரு ஆளியா? அந்த ரஃபேல் விமானம் வாங்கினாங்க பாரு, 59,000 கோடி ஓவா, அந்த ரிசிப்டே காணுட்டாங்க, டாக்குமெண்ட் அதெல்லாம் மிஸ் ஆயிருச்சுங்க, எழுதி விட்டு போட்டுட்டாங்க. அது 60,000 கோடிக்கு பில்லுடா, பில்லு பெருசா இருக்கும், அதனால எடுத்துக்க முடியாது, காணாம இருக்கும். எது 3 லட்சம் ரூபாய் பில்லு தானே, இது கொடுத்துட்டு வர்ற தொலைஞ்சு போயிட்டுங்கிறாங்க. 60,000 கோடி வாக்கி இல்லவே இல்லை, டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னு. அப்படியா? ரசீதை கேட்டோடனே புரட்டினாரு பாருங்க, ஒரு புரட்டு. நான் ரசீதை வெளியிட தயார், நான் வந்து தேசபக்தி, நான் வந்து எளிமையின் சிகரம், இப்ப நான் ஈஸியா இது எடுத்து போட்டுருவேன். இதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த ரெசிப்ட கொண்டாந்து போடுவாரா? உதயநிதி ஸ்டாலின் இந்த ரெசிப்ட கொண்டாந்து போடுவாரா? எனக்கு என்ன கேள்வினா, எப்பா ஸ்டாலின் சரியில்லை, உதயநிதி ஸ்டாலின் சரியில்லை, அவங்க மருமைய சபரிசன் சரியில்லை, ரெட்ஜெண்ட் மூவி சரியில்லை, இவங்க எல்லாமே சினிமாவில் கொள்ளையடிக்கிறாங்க, அரசியல கொள்ளையடிக்கிறாங்க, வியாபாரத்தில் கொள்ளையடிக்கிறாங்க, கொள்ளையிலையும் கொள்ளையடிக்கிறாங்க, ஏகப்பட்ட கொள்ளையடிக்கிறாங்கப்பா. அந்த கட்சி சரியில்லைப்பா, அவங்க மோசமான கட்சி. பாரு, ஒஸ்ட் ஒஸ்ட் போய் ஓரம் கட்டிடு. இப்போ வேணாம், யோக்கியம் தானே? நீ யோக்கியனா இல்லையாடா?
நீ யோக்கியனா? ஆமா அப்படிதான் சொல்லிட்டு வந்தாங்க. நீ யோக்கியன் தான், நான் உன்னை கேட்கறேன், நீ யோக்கியனா? ஆமா ஆமா. அப்ப நான் ஏதோ அண்ணாமலை கேட்கற மாதிரி நான் ஏப்பா நான் ரொம்ப ரொம்ப மரியாதை நம்ம டீல் ரொம்ப கண்ணியமா பேசணும் சத்யா, ரொம்ப தவறு சரியா? நான் உன்னை நீ யோக்கியனா இல்லையா? யோக்கியம் தானே? எங்க ரிசிப்டுங்க கடைக்கு போன பொருள் வாங்கினியா இல்லையா? வாட்ஸ்அப் பண்றவனுக்கு ரிசிப்ட் கேட்டாங்க, அவங்க ரிசிப்ட் கொண்டு வாங்க, இவங்க ரிசிப்ட் கொண்டு வாங்க. நீ யோக்கியனா இல்லனா நீ மட்டும் தான் பதில் சொல்லணும். அவரு யோக்கியம் இல்ல, இவரு யோக்கியம் இல்ல, அதனால நானும் யோக்கியம் இல்லைங்க. அப்ப நீயும் யோக்கிய பயங்கர, நீ யோக்கியனா தான் ரிசிப்ட் தூக்கி மூஞ்சில விட்டேஞ்சிருக்கணும். இந்த பாருங்க, நான் அப்பெல்லாம் இல்லைங்க, நான் வந்து பிஜேபிக்காரன், நான் சோறு திங்கிறேன், அதுல உப்பு எல்லாம் போட்டு சாப்பிட்டு இருக்கேன். ரீசெண்டா தெரியுமா உங்களுக்கு போடவே இல்லையா நம்ம தெரியல சத்யா நம்ம செக் பண்ணல இப்பெல்லாம் பேசக்கூடாது. சரி போட்டிருக்காரு, அவருதான் காமிக்கணும், அவ்வளவுதான் சந்தேகத்தை நம்ம வச்சிருவோம். ராகுல் காந்தி வந்து அடுத்த முடிவுல தெரிஞ்சிருக்க போகுது. ராகுல் காந்தி வந்து எவ்வளவு வந்து டீ ஷர்ட் முதல்ல கலப்பி விட்டது அவங்கதான். பாருங்க, ராகுல் காந்தி வந்து 40,000 ரூபாய்க்கு டீ ஷர்ட் போட்டிருக்காரு, 50,000 ரூபாய்க்கு டீ ஷர்ட் போட்டிருக்காரு. நோண்டி பார்த்தா தெரியுது நம்ம ஜி எவ்வளவு செலவு பண்ணி, 10 லட்சம் ரூபாய்க்கு கோட்டு, இந்த காளான ஏதோ 10.5 லட்சம் வாங்கினாங்க, போட்டுருந்தாப்ல பார்த்தா அவருக்கு கோடி ரூபாய் பல கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க அவருக்கு. ஏப்பா அவர் ஒரு லெகின்ஸ் போட்டு வருவாரு, அவரே அம்முட்டு காசாம்ப்பா. அவரு போட்டிருக்க அந்த ஷால் இருக்கு பாரு, அது அம்முட்டு காசு. ஒரு நாளைக்கு 6 சூட்டு மாத்துறாரா? ஆமா, ஒரு ஒரு சுட்டுக்கும் சூட்டை மாத்திட்டே இருக்க வேண்டியது. இப்ப 8 லட்சங்கள் இதெல்லாம் எவன்ட்டு காசு? கேமராமேன் செலவு, போட்டோகிராஃபர் செலவு, இதுல வந்து மத்தவனை குறை சொல்ல வேண்டியது. இப்ப இவனை தோண்டி பார்த்தோம், இவரை தோண்டி பார்த்தோம்னாக்க 5 லட்சம் ஓவாய்க்கு வாட்சுகள், இதுல மத்தவன் வந்து குறை சொல்ல வேண்டியது. நான் தேசியவாதிங்கண்ணா தேசியவாதிங்கண்ணா தேசியவாதிங்கண்ணா. இதான் பெரியார் ஒன்று சொன்னார் சத்யா, என்னது? அண்ணாமலையின் கடைசி புகழிடம் தேசபக்தி. அண்ணாமலையா? அது அயோக்கியர்களின் புகழ் இருந்தது. ஏப்பா வார்த்தையை விரயம் பண்ணக்கூடாது சத்யா, ஒன்று புரிஞ்சுங்க, வார்த்தையில் வேஸ்ட் பண்ணாதீங்க, வார்த்தையை சுருக்கத்தை ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க? இனிமேல் வந்து அண்ணாமலையின் கடைசி புகழிடம் தேசபக்தி, சுருக்கா சொல்லி முடிங்க.